எல்லோருக்கும் வணக்கம். ரெங்காஸ் சமைத்ததில் ருசித்தது சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டயட் ஆப்பம். தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தரலாம். இட்லி அரிசி 3/4 கப்பு, பொன்னி பச்சரிசி 3/4 கப்பு, உளுந்து 1 கைப்பிடி அளவு, அவல் 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கிட்டோம். வெந்தயம் 1 டீஸ்பூன். ருசிக்கு தகுந்த அளவு கல்லுப்பு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம அவலை தவிர மற்றது எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சிட்டோம். அவலை வந்து தனியாக ஊற வைக்கிறோம், ஏன்னா கிரைண்டரில் போட்ட உடனே போய் ஒட்டிடும், எல்லாம் நல்லா மசியாது. அதனால் முதல்ல கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு மற்றது எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். புளிக்க வைக்கிறோம், தேவையான அளவு உப்பு போட்டு புளிக்க வச்சுருக்கோம். 7 மணி நேரம் புளித்த மாவு எடுத்து அதோட கொஞ்சம் போல் சீனி சேர்த்துருக்கோம். சீனி வந்து எப்போவுமே புளிக்க வைக்கிறதுக்கு ஒரு கேட்லிஸ்ட்டாக யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஆப்பக்கடாயை காய வச்சு நடுவில் மாவு ஊற்றிருக்கோம். ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் பிடித்து சுழட்டி விடுறோம். ஆரம்பித்த இடத்துலையே வந்து முடிகிற மாதிரி சுழட்டி விடுறது நல்லது. இப்போ பாருங்கள், நல்ல ஹோல்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகுது. செக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டோம். மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கிறோம். தூக்கி விட்டுட்டோன்னா கரிஞ்சு போயிடும், உள்ளுக்குள்ளே வேகாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மெத்து மெத்துன்னு ஆப்பம், டயட் ஆப்பம் ரெடி ஆயிருச்சு. இப்போ ஆப்பக்கடாய் இல்லாதவங்க சாதாரண அடக்கல் இல்லைன்னா சப்பாத்தி கல்லுன்னு சொல்கிற கல்லில் காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் நடுவில் மாவை ஊற்றிட்டு ஓரத்தில் பரத்தி விடுறோம். லேசாக தேவையான அளவுக்கு நல்லா பரத்தி விட்டுக்கலாம். அதில் செக்கு நல்லெண்ணெயை விட்டுட்டோம். மூடி போட்டு மூடி வேக வைக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா ஓரமெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பரான சாஃப்ட் ஆப்பம் ரெடி ஆயிருச்சு. இந்த ஆப்பத்துக்கு வெஜிடபிள் ஸ்டூ, டயட் ஸ்டூ, பக்கோடா குருமா, வெஜிடபிள் குருமா, வடகறி என எல்லாத்தோடையும் ஒத்துப்போகும். ஆனால் ஆப்பத்துக்கு பெஸ்ட்டு ஜோடி எள்ளு பொடி தான். லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ருசித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.